கடந்த 10 ஆண்டுகளில் இமயமலை பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் 65 விழுக்காடு அளவுக்கு மிக விரைவாக உருகி வருவதாக கூறியுள்ள ஒருங்கிணைந்த மலை வளர்ச்சிக்கான உலகளாவிய மையம் இதனால் 200 கோடி மக்கள் வாழ்க்கையை இழக்கும் சூழல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் எச்சரித்துள்ளது. அண்மை காலமாக அடிக்கடி நிலச்சரிவு, நிலநடுக்கம், கடும் வெப்பத்தால் காட்டுத்தீ உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை மிகுதியாக எதிர்கொள்ளும் இமயமலை பகுதிகள் மீண்டும் பேரிடரை நேர்கொள்ளவிருப்பதாக ஆய்வுகள் வெளியாகியுள்ளது. ஒருங்கிணைந்த மலை வளர்ச்சிக்கான உலகளாவிய மையம் நடத்திய ஆய்வில் இந்தியாவின் இமயமலை மற்றும் இந்துகுஷ் மலைப்பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் மிக விரைவாக உருகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளை ஒப்பிடும்போது 65 விழுக்காடு அளவுக்கு பனிப்பாறைகள் விரைவாக உருகி வருவதாக தெரிவித்துள்ள ஆய்வாளர்கள் இதனால் ஆற்றுப்படுகைகளில் நீர்வரத்து மிகுந்து வெள்ளப்பெருக்காக மாறி 200 கோடி மக்கள் தங்களது வாழ்க்கையை இழக்க நேரிடும் எனவும் காலநிலையில் மிகப்பெரிய மாறுபாடு ஏற்படும் எனவும் எச்சரித்துள்ளனர். இமயமலை மற்றும் இந்துகுஷ் மலைப்பகுதி நீர்வளத்தை அடிப்படையாக கொண்டுள்ள 16 நாடுகளைச் சேர்ந்த 12 ஆறுகளின் நன்னீர் மட்டம் முற்றிலும் மாறுபட வாய்ப்புள்ளதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர்.